வணக்கம் உலகின் அழகான நாடு வளமையான நாடு ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் கிறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு இக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய பதிமூன்றாவது உலக மாநாடு நடக்கிறது நாற்பது நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள் அவர்களோடு இணைவோம் வாருங்கள் நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில் நன்றி வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு பிரபல யூடியூபரும் சவுக்கு மீடியா ஆசிரியருமான சவுக்கு சங்கர் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த பரபரப்பு ஓரையாத நிலையில் திடீரென அவருடைய நெருங்கிய நண்பரும் ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனருமான ஃபெலிக்ஸ் ஜெரால் அதிரடியாக டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யார் இந்த ஃபெலிக்ஸ் யூடியூபில் வெறும் நெறியாளராக மட்டுமே பார்க்கப்பட்ட இவரின் சுவாரஸ்ய பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு ஃபெலிக்ஸ் தேவதானம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர் இந்த கிராமம் கத்தோலிக்க மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு இடம் இவர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இவருடைய சொந்த கிராமத்திலேயே கத்தோலிக்க மிஷினரிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு நடுநிலைப் பள்ளியில் பயின்றுள்ளார் நடுநிலைப் பள்ளியில் பயின்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய தாயை இழந்ததினால் இவருடைய குடும்பம் சிதைந்து விட்டது இவருடைய தந்தை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார் உடைய அண்ணன் சென்னையில் பணிபுரிந்து வந்ததால் இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் தொடங்கியிருக்கின்றார் எஸ்ஐடி மற்றும் டி நகர் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்துள்ளார் பின்பு இளங்கலையில் வரலாறு மற்றும் முதுகலையில் பயன்பாட்டு வரலாறு என்னும் படிப்பை லயோலா கல்லூரியில் படித்து முடித்துள்ளார் லயோலா கல்லூரியில் படிக்கும் போது ஐக்கப் என்னும் இயக்கம் ஒன்று இருந்துள்ளது அதில் இவர் உறுப்பினராக இருந்துள்ளார் இவருக்கு பத்திரிகையாளராக வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கின்றது பின்னர் இவருடைய நண்பர்களின் மூலம் என்டிடிவியில் நேர்முகத் தேர்வு நடைபெறுகிறது என்று அறிந்து அந்த தேர்வில் கலந்து கொள்கிறார் பின்னர் அதில் வெற்றி பெற்று பத்திரிகையாளராக பணிபுரிய தொடங்கியுள்ளார் அங்கு சில காலம் பணிபுரிந்து நிறைய திறமைகளை வளர்த்து கொண்டார் என்டிடிவியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக இவரும் இவருடன் சில நண்பர்களும் சன் டிவியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சேர்ந்துள்ளனர் அப்பொழுது சன் நியூஸ் பெரிய அளவிற்கு செயல்படவில்லை ஃபெலிக்ஸ் எவற்றையெல்லாம் மாற்றினால் இந்த சன் நியூஸ் சேனலை நம்பர் ஒன்னாக கொண்டு வர முடியும் என்று கலாநிதி மாறனிடம் சில திட்டங்களை கூறியுள்ளார் அதன் பிறகு தேர்தல் நடைபெறும் அந்த சமயத்தில் சன் நியூஸ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இதற்கு ஃபெலிக்ஸ் மற்றும் அவருடைய குழுக்கள் பெரும் பங்கு வகித்துள்ளனர் இதன் மூலமாக சன் நியூஸ் மக்களிடையே அதிகம் போய் சேர்ந்துள்ளது இதனிடையே ஃபிலிக்ஸுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்காக வீட்டில் இருந்த இவருக்கு அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்துள்ளது ஆனால் இவர் என்னால் இப்பொழுது வர இயலாது என்று கூறியிருந்துள்ளார் இரண்டு வாரங்கள் சென்ற பின்பு இவருடைய நண்பர் ஒருவர் இவரை அழைத்துள்ளார் ஆனால் இந்த முறை ஃபெலிக்ஸ் இதுபோல் என்னை அதிகம் தொல்லை செய்தால் நான் வேலையை விட்டு நின்று விடுகிறேன் என்று சொல் என்றவுடன் இதனை அப்படியே இவருடைய நண்பர் அலுவலகத்தில் கூறியுள்ளார் பின்பு இவரால் சன் நியூஸில் சேர மனம் வரவில்லை இதன் காரணமாகத்தான் சன் நியூஸில் இருந்து வெளியே வரவேண்டியதாக இருந்துள்ளது பின்னர் இவருக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்து ரெட்ஃபிக்ஸ் என்ற யூடியூப் சேனல் ஒன்றை தனியாக ஆரம்பித்துள்ளார் இதன் வழியாக இவர் ஊடக பிரபலமாக தொடங்கியுள்ளார் ஆயிரக்கணக்கான நேர்காணல்கள் மற்றும் பலதரப்பட்ட செய்திகள் பற்றி அந்த யூடியூப் சேனல்களில் பதிவிட்டு வந்துள்ளார் இவருடைய நெருங்கிய நண்பரான சவுக்கு சங்கருடன் நிறைய நேர்காணல்கள் நடத்தியுள்ளார் அதில் சில நாட்களுக்கு முன்பு சவுக்கு சங்கருடன் நடத்திய ஒரு நேர்காணலில் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசியுள்ளார் என்பதற்காக அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த நேர்காணலை Felix the YouTube in kahe. Delhi Let's build our bright future with the scenic wonders of Switzerland The rise 13th Global Thummer Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos Let's join with the global thummers at the renowned Davos Congress Center Register now at www.thamilrides.org.